செவன் ஸ்டார் இந்தியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் ரேகா, பிரின்சிபல் ஆஃப் வித்யாபவன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல். பெண்கள் தினத்தில் இன்றைக்கி நான் பேசுகிறது ரொம்ப பெருமைப்படுறேன். பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த துறை அந்த துறைன்னு கிடையாது, இந்த காலம் அந்த காலம்னு கிடையாது. அந்த காலத்துலேருந்தே பெண்கள் எல்லாம் அதிக அளவில் சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய், சரோஜினி நாயுடு ஃப்ரீடம் ஃபைட்டர், மதர் தெரேசா சோஷியல் சர்வீசர், இந்திரா காந்தி வெல் நோன் பிரைம் மினிஸ்டர், கிரண்பேடி வெல் நோன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சகுந்தலா தேவி வெல் நோன் பெஸ்ட் மேத்தமேட்டிஷியன், ஃபாத்திமா பீவி ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட், தென் அருந்ததி ராய் பெஸ்ட் நாவலிஸ்ட், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி பெஸ்ட் கர்நாடிக் மியூசிஷியன், தென் பிடி உஷா, சானியா மிர்சா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா துறையிலையும் இருக்காங்க. கல்வித்துறை, சமையல் துறை, எல்லா துறையிலையும் பெண்கள் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதிக அளவில் சாதிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 100% பெண்கள் சாதிக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு அதிக அளவில் திறமை இருக்குது, பட் அவங்களால சாதிக்க முடியல, அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வர முடியல. அப்போ அந்த அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல், ஒரு உறுதுணை தேவைப்படுது. அப்போ நம்ம மாதிரி இருக்க பெண்கள் என்ன பண்ணணும், அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும், நம்ம வழிகாட்டுதலாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பெண்களும் அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து நிச்சயமாக சாதிப்பாங்க. அப்போ 100% பெண்களும், திறமை மிக்க பெண்கள் 100% பெண்களும் சாதிக்கும் போது இந்தியா கண்டிப்பாக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக நம்மளை மாதிரி இருக்க பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த கிராமப்புறம்னு கிடையாது, எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, திறமை மிக்கவர்கள் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு உறுதுணை, ஒரு தூண்டுகோல் தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி தூண்டுகோலாக கண்டிப்பாக நம்ம இருக்கணும். இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் தைரியம் தேவைப்படுது. பசங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரி லெவலில் தான், நாங்கள் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்படி இருக்கணும், இப்படி பிஹேவ் பண்ணணும், இப்படி பேசணும், எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்கள் வந்து இந்த குட் டச் பேட் டச்ன்ற விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அதை ஒரு கிளாஸாலாம் நாங்கள் எடுக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க இப்படி பிஹேவ் பண்ணணும், இப்படி பேசணும். சின்னதுலேருந்தே சொல்லும்போது அந்த டிசிப்ளின் வைஸ் குழந்தைங்களுக்கு வந்து இப்படி தான் டிசிப்ளினாக இருக்கணும், இப்படி தான் ஒபீடியண்ட்டாக இருக்கணும், இப்படி தான் கான்ஃபிடென்ஸாக இருக்கணுன்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கே சேஞ்சஸ் தெரியுது. இப்போ எங்கள் கிட்டே இருக்க குழந்தைங்களே பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வீட்டில் நடக்கிற, இப்போ பேரண்ட்ஸ் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு டைமே இருக்காது, காலையிலேருந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது, அவங்க குழந்தைங்களுடைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது கூட டைம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம், குழந்தைங்களை எல்லா விஷயமும் ஷேர் பண்ண வைக்கும்போது குழந்தைங்க எல்லா விஷயங்களும் சொல்லும்போது அவங்களுக்கே தெரியுது எந்த இடத்துல மிஸ்டேக்கு, எந்த இடத்துல நல்ல விஷயங்கள் தெரியும் போது அவங்களே கிளியர் ஆகிக்கிறாங்க. இப்போ அவங்களே அவங்கள கிளியர் ஆக்கிக்கிறதுக்கு மெயினாக தேவைப்பட வேண்டிய விஷயங்கள் கான்ஃபிடென்ஸ் அண்ட் டிசிப்ளின், இது ரெண்டுமே இருக்கணும். அப்போ இந்த கான்ஃபிடென்ஸும் இந்த போல்ட்னஸ் டிசிப்ளின்லாம் இருக்கிறதுக்கு நாங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸு, என்விரான்மெண்ட் எல்லாருமே ஒரு பெண் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பெண் குழந்தை எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் தள்ளி புறந்தள்ளிட்டு, எல்லா கெட்ட விஷயங்களையும் புறந்தள்ளிட்டு அவங்க மேலே மேலே வளர்ந்து அவங்க பெரிய அளவில் சாதிக்க முடியும். பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போது இன்னொரு பெண் குழந்தை போல்டாக இருக்கவங்க பேசணும் அவங்களுக்காக. அப்போ அந்த மாதிரி பேசும்போதே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இங்கே நாங்கள் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது கொடுக்கறதுனால குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபியர் ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து அந்த ஃபியர் இருக்கிறதுனால தான் குழந்தைங்க ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா கூட குழந்தைங்க வந்து அதை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணால் அடிப்பாங்க, டீச்சர்ஸ் கிட்ட சொன்னால் அடிப்பாங்க, திட்டுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கிறதுனாலே குழந்தைங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ அந்த பயம், அந்த ஃபியருன்றது ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு போனால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க அடுத்தடுத்து அவங்க எல்லாமே எல்லா துறையிலையும் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு வைக்கணுன்னாக்கா அவங்களுக்கு அந்த பயம் போகணும். அவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு நம்மளுக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி இவங்க நம்மக்கிட்ட தப்பாக பேசிட்டாங்க, இதை நம்ம கொண்டு போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, டீச்சர்ஸ்கிட்ட சொன்னால் டீச்சர்ஸ் திட்டுவாங்க, இந்த பயம் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு போகணும். அப்போ இந்த பயத்தை போக்கணுன்னாக்கா அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸும் ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் கொடுக்கணும், டீச்சர்ஸ் ஸ்கூலில் இருக்கவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியர் உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அந்த பயம் போய் பசங்க எக்ஸலண்ட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ஒரு குழந்தைங்களால் எக்ஸலண்ட்டாக வர முடியும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை தானே அவள் அப்படி தான் இருப்பா, நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த தாட் இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் அவள் எப்போ பார் அப்படி தான் சொல்லுவான்னு
சொல்லக்கூடாது. என்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் பேரண்ட்ஸ் பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைமே இல்லைனாலும் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொல்கிற விஷயமே அதுதான். உங்களுக்கு எவ்வளோ டைம் இல்லைனாலும் பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 hour பசங்க கூட கண்டிப்பாக, பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1 hour பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு கேளுங்கன்னு சொல்வோம். ஏன்னா பசங்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி டச் உங்ககிட்ட வந்துடும். கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி டச் வரும்போது அவங்க எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணி உடனே நீங்கள் குழந்தைக்கு சொல்வீங்க, இல்லைம்மா இங்கே இப்படி தான் போகணும், நீங்கள் அவங்க அப்படி பேசினாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசாதீங்க. நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் இப்படி தான்மா இவங்க கிட்ட பேசணும், இப்படி படிக்கணுமா, இது பண்ணணும், அதில் இருக்க நல்லது கெட்டதும் நீங்கள் உடனே பசங்களுக்கு திருத்தும் போது பசங்களும் அதை காதில் வாங்கிக்கிட்டே, ஓ அம்மா திட்டலை, நம்ம இது பண்ணதுக்கு திட்டலை, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எல்லா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு படிப்பு கிடையாது, ஃபஸ்ட்டு தேவை டிசிப்ளின். அந்த குழந்தைக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்புன்றது தானாக வந்துடும். படிப்புன்றது நம்ம ஒரு புக்கை பார்த்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயந்தான். ஸோ லேர்னிங் தான் அது, அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அந்த டிசிப்ளின்ன்றது அந்த குழந்தைக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். ஸோ அந்த டிசிப்ளின் வர்றதுக்கு நம்ம எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும். பேரண்ட்ஸு, ஸ்கூலு, அட்மாஸ்ஃபியர் எல்லாருமே உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை எக்ஸலண்ட்டாக வரும். பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நிறைய 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 சாதிப்பாங்க. குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அது குழந்தைங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அதை வெளிக்கொண்டு வரணும். அது வெளிக்கொண்டு வர்றதுக்கு எல்லாரும் கஷ்டப்படணும். எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோன்னா அந்த குழந்தைங்க பெரிய அளவில் சாதிப்பாங்க. சாதிச்சு பெரிய அளவில், அதாவது எல்லாருக்கும் பெருமை. அவங்க சாதிக்கும் போது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் பெருமை, எல்லாருக்கும் பெருமை. எங்களுக்கே வந்து ஒரு குழந்தை நல்லா படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையிலலாம் போயிட்டு அவங்க திருப்பி ஒரு 20 years கழித்து 15 years கழித்து எங்களை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ அந்த குழந்தை இங்கே ஸ்கூல் படிக்கும்போது இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணாங்கலாம் யோசிச்சு பார்ப்போம். அப்போ இன்றைக்கி அந்த குழந்தை இவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்திருக்காங்கன்னும் போது அதில் எல்லாருடைய ஒர்க்கும் இருக்கும். நாட் ஒன்லி த பேரண்ட்ஸ், நாட் ஒன்லி த டீச்சர்ஸ், எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அதில் இருக்கும் அந்த குழந்தை எக்ஸலண்ட்டாக உருவாகிறதுக்கு. ஸோ ஒரு ஒருத்தவங்களும் சமுதாயத்தில் இருக்க ஒரு ஒருத்தவங்களும் கண்டிப்பாக வந்து பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா வளர்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்தாலே அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலண்ட்டாக வளருவாங்க, நிறைய 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 சாதிப்பாங்க. இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேரை தான் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு மதர் தெரேசா தான் சொல்கிறோம், ஒரே ஒரு கல்பனா ராணி லக்ஷ்மி பாய் சொல்கிறோம், அப்படி கிடையாது. நிறைய மதர் தெரேசாவை பார்க்கணும், நிறைய ராணி லக்ஷ்மி பாய், சரோஜினி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உருவாக்குறதுல தான் இருக்குது. நம்ம உருவாக்கும் போது இந்த மாதிரி இந்த பர்சனாலிட்டிஸ் நிறைய 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 உருவாகும் போது நாட்டில் எங்கேயுமே தப்பு நடக்காது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த விமன்ஸ் டேயில் ஒரே வரியில் சொல்லணுன்னா, இந்த விமன்ஸ் டே பற்றி சொல்லணுன்னா, விமன்ஸ் ஆர் த பெஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இன் அவர் சொசைட்டி. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.